சர்தார் வெர்சஸ் விக்ரம் ரத்தோர் போடுங்க ப்ரோ. சர்தார் வர்சஸ் விக்ரம் ரத்தூர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா சர்தாரோட ஸ்ட்ரென்த்தை இந்த ஒரு சீனில் நல்லாவே வெளிப்படுத்திருப்பாங்க. ஒருத்தருடைய காலை பிடிச்சி லிஃப்ட் பண்ணி சைட்லேயே அடிச்சிருப்பாரு, அண்ட் கழுத்தை பிடிச்சி லிஃப்ட் பண்ணி ஒரு பஞ்ச் ஒன்று வச்சிருப்பாரு, பயங்கர பவராகவே இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இதை விட விக்ரம் ரத்தூரோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகமாகவே தான் படத்தில் வெளிப்படுத்திருப்பாங்க. ரெண்டு பேரை கழுத்தை பிடிச்சி தூக்கி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு, அண்ட் கிளைமேக்ஸ் சீன்லையும் ஒத்த கையாலே காலியை கழுத்தை பிடிச்சி தூக்கி ஒரு பஞ்ச் ஒன்று வச்சிருப்பாரு, பயங்கர பவராக செவரில் போய் அடிச்சு செவரை நொறுங்கியிருக்கும். அந்த அளவுக்கு விக்ரம் ரத்தூரோட ஸ்ட்ரென்த்தை அல்டிமேட்டாக வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு சர்தாரோட விக்ரம் ரத்தூருக்கு கொஞ்சம் அதிகம் தான். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் ரத்தூருக்கு பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும், அண்ட் ஏகப்பட்ட வெப்பன்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் சர்தாருக்கும் அஸ் ஸ்பையா பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில் இருந்திருக்கும், அண்ட் இவருக்கும் ஏகப்பட்ட வெப்பன்ஸை யூஸ் பண்ண தெரியும். அண்ட் போகிற இடத்துக்கு தகுந்தாப்பில் அவருடைய கெட்டப்பை இன்ஸ்டண்டாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஸ்கில்லுமே அவர்கிட்ட இருந்திருக்கும், அண்ட் எப்படிப்பட்ட லாக்கரையும் திறக்கக்கூடிய ஸ்கில்லுமே அவர்கிட்ட இருந்திருக்கும், அண்ட் பயங்கரமாக டிராயிங்கும் வரைய தெரியும், அண்ட் கப்பல் ஓட்டுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவருக்கு 24 லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கும், 600 டைம்ஸ் மேலே இன்ட்ராகேஷன்ஸ், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டோரி லைட் டிடெக்டரே தோற்று போயிருக்கும். அந்த அளவுக்கு இவருடைய ஸ்கில்ல படத்தில் பயங்கரமாகவே வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ ஸ்கில்ல பொறுத்தளவு டெஃபினட்டாக சர்தாருக்கு தாதியம். அண்ட் ஐக்கியூ அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் ரத்தூரோட ஐக்கியூவை அசாத்தோட மகளை காப்பாற்றுற சீன்லையும், அண்ட் காலியோட கண்டெய்னர்ஸை தூக்குற சீன்லையும் மட்டும்தான் வெளிப்படுத்திருப்பாங்க. காலியோட ஆட்கள்கிட்ட இருந்து அசாத்தோட மகளை காப்பாற்றுறதுக்கு அவர் போட்ட பிளானாக இருக்கட்டும், அண்ட் காலியோட கண்டெய்னர்ஸை தூக்கும் போது அதற்கு பாதுகாப்பாக வரக்கூடிய எல்லா காசையுமே பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் போட்ட பிளானாக இருக்கட்டும் பயங்கரமாகவே இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே இதை விட சர்தாரோட ஐக்கியூ லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாகவே படத்தில் வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. பாகிஸ்தான் கேம்புக்குள்ளே என்ட்ராகி அவங்களுடைய சீக்ரெட் லெட்டரை தூக்குறது சாதாரண விஷயமே கிடையாது, பட் அதை அசால்ட்டாகவே செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஸோ அதன் மூலியமாகவே லாஃபிங் புத்தாவை பற்றின விஷயங்களுமே தெரிய வந்திருக்கும். அண்ட் இதையும் தவிர்த்து அந்த லாஃபிங் புத்தாவை தூக்குறதுக்கு அவர் போட்ட பிளானாக இருக்கட்டும், அண்ட் சோடியம் குளோரைடு இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸை வச்சு வாட்டர் பைப்லைன் சிஸ்டத்தை பிளாஸ்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் பயங்கரமாகவே இருந்திருக்கும். ஸோ இப்படி சர்தாரோட ஐக்கியூவை ஏகப்பட்ட சீன்ஸில் படத்தில் நல்லாவே வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ ஐக்கியூவை பொறுத்தளவு டெஃபினட்டாக சர்தாருக்கு தான் அதிகம். அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சர்தாரோட டியூரபிலிட்டியை கிளைமேக்ஸ் சீனில் மட்டும் வெளிப்படுத்திருப்பாங்க. அவர் கையிலே புல்லட் இறங்கியிருந்தாலும் அதுக்கப்புறம் ரத்தோரோட ஃபைட் பண்ணி அவர் காலையை உடச்சிருந்திருப்பாரு, அண்ட் விக்ரம் ரத்தோரோட டியூரபிலிட்டியுமே கிளைமேக்ஸ் சீனில் பயங்கரமாகவே வெளிப்படுத்திருப்பாங்க. காலி பூட்டை வச்சு அவர் அடித்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய ஃபைட்டிங் ஸ்பீட் ஸ்டாமினா பயங்கரமாகவே இருந்திருக்கும், அண்ட் காலியோட ஆளான முரத்துமே அவர் போட்டு அடிச்சிருப்பாரு, இருந்தாலும் அசாத்தும் அவரும் சேர்ந்து அவர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்தளவு மொரவர் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தாலும் மொரவர் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ரெண்டு பேருடைய ஃபைட்டிங் ஸ்பீடுமே படத்தில் வேற லெவலில் வெளிப்படுத்திருப்பாங்க. வரக்கூடிய ஆட்கள் எத்தனை பேராக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பீட் இருந்திருக்கும். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஸ் எ சோல்ஜராக விக்ரம் ரத்தூருக்கு பொதுமக்கள் ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க, அண்ட் அவருடைய மகனான அசாத்துமே ஒரு வீக்னஸ் தான், அண்ட் அஸ் எ ஸ்பையா சர்தாருக்குமே நாட்டுப்பற்று ஒரு வீக்னஸாக இருந்திருக்கும், அதனாலே அவருடைய குடும்பத்தை இழந்திருப்பாரு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது விக்ரம் ரத்தூரை விட சர்தார் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இது அப்படின்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.